உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். வாங்க ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். உங்களுடைய பழைய நினைவுகளெல்லாம் நான் ரீகால் பண்ண போகிறேன். அந்த மெமரிஸ் எல்லாம் இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஸ்வீட் மெமரிஸ், கம்ப்ளீட் ஸ்வீட் மெமரிஸ். நீங்கள் எவ்வளோ பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். இது ஒன்று ஒன்றும் கஷ்டப்பட்டு கூட வாங்கியிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் உதைப்பாங்க சில இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் வந்து திட்டுத்தனமாகலாம் சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நம்ம ரீகால் பண்ணலாம். வாங்க, நான் வந்து 90's மிட்டாய் கடையில் வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது நாங்கள் போட்ட கடை. ஆக்சுவலாக நம்ம இந்த 90's மிட்டாயெல்லாம் காணா போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தர் வந்து இதை இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஆன்லைன்லேயே எல்லாருக்கும் இதை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து சரி இதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் 90's மிட்டாயெல்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கடை போட்டிருக்கோம். ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு போதாதா, இவ்வளோ பொருள் வாங்கி வீணடிப்பீங்களான்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதை கொள்ளடிச்சின்னு போகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே ஒரு சின்ன பீஸ் கூட மிஞ்சாதீங்க. அவ்வளோ வெறியர்கள் இருக்காங்க இந்த மிட்டாய்களுக்கு. இந்த மிட்டாய்களில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ட மிட்டாய்கள்லாம் வகைப்படுத்தி அப்படியே லைனாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இது வந்து ஜவ் மிட்டாய். இது என்னென்னா அந்த காலத்தில் அந்த ஒரு குச்சியில் மேலே பொம்மை வச்சு அதில் அந்த ஜவ் மாதிரி இழுத்து பாட்சி செய்வாங்க, தேல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, இழுத்து இழுத்து அந்த ஜவ்வு மாதிரி இழுத்து அதை பண்ணி கொடுப்பாங்க. கடைசியில் ஒரு பிட் எடுத்து அப்படி கன்னத்தில் அப்படி ஒட்டி விடுவார். அது வந்து சும்மா கொசுறு அப்படி மாட்டி விடுவார். செயின் கொசுறு சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானா வச்சு வாயில் போட்டுக்கலாம். ஆமாம், அங்கே ஒட்டி விடுவார். அதை எடுத்து நம்ம வாயில் போட்டுக்குவோம். அதில் செயின் செய்வார். தெரியாது, ஸ்கூட்டர் செய்வார், ஸ்கூட்டர் செய்வார், தேல் செய்வார், பாம்பு செய்வார், அப்புறம் வாட்சி செய்வார். எல்லாம் அது ஒரு இடத்துல நிற்க வச்சு டக்கு டக்கு டக்குன்னு கீழே ஒரு இப்படி அழுத்துவார். மேலே அந்த அந்த பொம்மை எப்படி இப்படி கை அடிச்சுக்கும் அந்த சவுண்ட்லேயே கரெக்டாகனா ஓடுவோம் எல்லாரும். அது அது அதுதான் இந்த இது. அது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இழுத்து நல்லா இழுத்து நம்மளாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து இந்த தேன் மிட்டாய். இந்த தேன் மிட்டாய் ஒன்று தான் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் கடைகள்லாம் இன்னும் விற்றுக்கிட்டு இருக்குது. எல்லா கடையிலையும் இருக்குது, எல்லா கடையிலும் வரும். என்னென்னா இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ வந்து ரோஸ் கலரில், பிங்க் கலரில் தான் இந்த கலரில் இருக்கும், இந்த இந்த கலரில் இருக்கும். இப்போ வந்து இது இப்படி மாறிடுச்சு. இது வந்து பேப்பர் அப்பளம், கலர் பேப்பர் அப்பளம். இதுவும் வந்து ரொம்ப ஃபெமிலியர், பசங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க. கலர் ஜாம், இது அந்த காலத்தில் பசங்களை ரொம்ப இழுக்கும். இது பசங்க ஜாலியாக வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து ரோஸ் பெப்பர்மெண்ட்டு. எங்கள் காலத்தில் இது ஒன்று ஒரு பைசா. அதுக்கப்புறம் எவ்வளோ 90's எவ்வளோ எனக்கு தெரியாது. இது வந்து சிக்கி, இது வேர்க்கடலையை அரைச்சி பண்ணுறது. இது இது வந்து ரொம்ப ஃபெமிலியர், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எடக்கல் சிக்கின்னு பேர். இது இது என்னென்னா இன்னும் வே மிஷினில் வைக்கிறாங்களே எடக்கல், 500 கிராம், 200 கிராம், 100 கிராம்னு. அதை பார்த்திங்கன்னா இது இந்த இந்த எக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். அதுக்காக இது எடக்கல் சிக்கின்னு பேர் இதுக்கு. இது வந்து இலந்த பழம், இலந்த பழம் அப்படியே கூழாக்கி இது சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அந்த காலத்தில். இது வந்து சக்கரை மிட்டாய். இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு பேர் நிறைய பேருக்கு தெரியாது. இது இது ஆக்சுவலாக வந்து பெப்பர்மெண்ட்டு. இது இதுக்கு பேர் வந்து நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து புறாம்புறம். என்னென்னா இந்த இதெல்லாம் இருக்கல கொக்கோ கோலா பாட்டிலெலாம் மேலே மூடி இருக்குல்ல, அதிலே தட்டி எல்லாம் தட்டி ஃப்ளாட் ஆக்கி ரவுண்டாகிடும். அதில் 2 ஹோல்ஸ் கொடுத்து காத்தாடி காலம் முடிஞ்ச உடனே அந்த நூல் எடுத்து இது உள்ளே அப்படி கொத்து வச்சுட்டு இழுப்போம் சர்னு. இதில் டீல் அடிப்போம். இதில் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி டீல் அடித்த உடனே ஷார்ப்பாக்கிடுவோம், நல்லா ஷார்ப்பாகிடுவோம். டீல் அடித்தவுடனே பிச்சுக்கினோடனே அவங்க தான் வின்னு. அந்த மாதிரி இது புறாம்புறம். அதை வந்து மிட்டாயில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இது நான் எப்படி சுற்றுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேர் புறாம்புறம். ஆனால் இவங்க வந்து வீல் மிட்டாயே நம்ம சொல்கிறோம், சக்கரை மிட்டாயின்னு சொல்கிறாங்க. இதை கடைசியாக நாங்களும் தம் அடிச்சுக்குவோம் தெரியுமா உங்களுக்கு. இதில் தான் எல்லாம் தம் அடிப்போம் ஜாலியாக, வாயில் வச்சுக்கிட்டு அடியே சும்மா அது இது வாயில் வச்சுக்கிட்டே விளையாடுவோம். ஓடி போயிட்டு எங்களெல்லாம் ரஜினிலாம் அப்போ தான் மாஸ்டர். ஆமாம், வாயில் போட்டிங்கன்னு சூப்பராக இருக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் அந்த ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. அப்படி தூக்கி போட்டு அடி பிடிச்சி அடி இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் தான், நாங்கள் இல்லை. நான் வந்து 60's கிட்டு. சில விஷயங்கள்லாம் இதில் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் 30 வயசில் இருக்க சொல்ல தான் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம கூட வந்து 90's கிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து இப்போ அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ற அந்த நினைவுகளுக்கு போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பழைய நினைவுகளை. 2 பக்கமும் 2 90's கிட்ஸ் வந்து உட்காந்தாச்சு. சரியான வெயில், வெயிலில் உட்காந்துட்டு இருக்கோம்.
ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் வந்து இப்போது 90's மிட்டாயெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பழைய நினைவுக்கு போகிற போகிறோன்றதுனால வெயில்லாம் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த வெயில் அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வெயில் சொல்லு நடக்கும், வெயிலில் தானே வந்து ஓடி வந்து மிட்டாயெல்லாம் வாங்குறது. வெயிலெலாம் அந்த கால அந்த அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் வெயில்ன்றோம். அந்த வயசில் கில்லி விளையாடுறது பொம்பரை விளையாடுறதுலாம் வெயிலே தெரியாது. சரி ஆரம்பிப்போமா? இதெல்லாம் ஆரம்பிப்போம். முதல்ல ஜாம் சாப்பிடுவோமா? நானே என் கண்ணு அது கண்ணு உறுத்துது இல்லை ஜாமில், அது கலர் அது மாதிரி. கிசான் கூட இப்படி இருக்காது போல இது. நீ சாப்பிட்டு ஜாம லேட்டரா இதெல்லாம் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இரும்பல் வர ஆரம்பிச்சிடும், கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டில். ஆமாடா, ஆக்சுவலி இதுதான் தொண்டையை கட்டும். அப்படியே இரும்பல் வர ஆரம்பிச்சிடும், சம்மடி விழும். அடி இல்லை, சம்ம டோஸ் விழும். ஆனால் இதை வாங்கவே விட மாட்டாங்க. இது இல்லை, எந்த ஐட்டமே வாங்க விட மாட்டாங்க. கலர் அப்பளம், பேப்பர் அப்பளம் இது சாப்பிட்டது இல்லையா நீ? எனக்கு இதில் என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, எப்படி இவ்வளோ மெலிசாக இருக்குது, இப்படி இவ்வளோ மெலிசா செய்கிறாங்கன்றத பெரிய ஆச்சரியம் எனக்கு. வா, எவ்வளோ மெலிசரா, எப்படி செய்கிறாங்க இதை? சாப்பிட்டது இல்லைல்ல, மடித்து கிழிச்சு சாப்பிடலாம் போல. வாயில் ஒன்றுமே இல்லை, சரணும் கரையுது. வா, சாமையாக காணும்ல, எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது வாயில். எப்போ அதே டேஸ்ட்டு இன்ன வரைக்கும் பண்ணுறாங்க. அப்படியே மேலே போய் ஒட்டிக்குது. அந்த காலத்தில் இந்த வெனிலா ஐஸ்ன்னு வெளில வந்து நிற்பாங்கல்ல, அதில் கோன் இருக்கும் பத்தியா, அதெல்லாமே இந்த டேஸ்ட் தான் இருக்கும். எனக்கு முறுக்கேறிடுதுல, அதுக்கப்புறம் எழுத்துனேன் நேரம் விளையாடணுமா, ஜாலியாக விளையாட்டு, அப்புறம் வெறுப்பு வந்த உடனே சாப்பிட வேண்டியது தான். எப்படி சுத்துவீங்க? ரெண்டு கையில் ரெண்டு மாட்டிக்கா பாரு, இப்படி மாட்டிக்கா. முதல்ல அந்த அந்த கையில் இந்த இந்த தம்ள தம்பில் மாட்டிக்கா பார்த்தியா. இது இப்போ சுத்துப்போ, இருது பாரு. ஆ, சுத்து, நல்லா சுத்து. சென்ட்ரல் வை, சென்ட்ரல் வை, சென்ட்ரல் வை. ஆ, இப்போ சுத்து. மூணு பேரும் ஒன்றா சுற்றலாம். சுத்து 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 சுத்து. ஆ, நல்லா இழுத்து இழுத்து சுத்து, அப்படியே விட்டு. ஆ, அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இரு கடை, மூணு பேரும் சுற்றுங்க சுற்றுங்க சுற்றுங்க. இன்னும் இங்கே பாரு, இதில் ஸ்கில்லாம் பண்ணுவோம் நாங்கள். இங்கே பாரு, சுத்தவே மாட்டோம் அப்படியே. இங்கே பாரு, என்ன 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 பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. புரியலையா உனக்கு? இரு, இதை பாரு, பார்த்து பார்த்து அப்படியே உங்களுக்கு கடிச்சு சாப்பிட வேண்டியது தான். வா, இது மின்ட் இல்லை. எப்படி நம்ம ஸ்கில் எப்படி? அடுத்து குச்சி மிட்டாய். இது வந்து எங்கள் வீட்டு தெருவிலேயே இந்த ஃபேக்ட்ரி இருந்தது. நாங்களாம் அந்த பக்கம் போக சொல்லி அப்படியே ஒரு வாசனை வரும், செம்மையாக இருக்கும். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, தம்பி எனக்கு ஒரு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கினுவாங்க, அது மாதிரி தான் இது. அதான் இது டேஸ்ட் பண்ண இருக்குது, அந்த டேஸ்ட் செம்மையா இல்ல? எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டோம், இதை விட முடியல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பழைய டேஸ்ட் அப்படியே இருக்கு. அந்த இது எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், என்ன சிச்சுவேஷனில் வாங்கணும், அதெல்லாம் அப்படியே நினைவில் வருது, ரீகால் ஆகுது. எப்படி அதிசயமாக இருக்குது, விற்கணுமா? அடுத்து எல்லாம் தம்மடி எல்லாம் ட்ரை பண்ணுவோமா ரஜினி? ஆ, ஓகேவா?
இதுதான் பெரிய பொழுதுபோக்குல, அதை சாப்பிட்றோமோ இல்லையோ இதை ட்ரை பண்ணோம். என் வழி தனி வழி வாய்க்கு போனோம் கையிலேயே வரல, வாய்க்கு எங்க போறது. என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா அது? ஐயோ இது மாதிரி மாறிடுச்சு, செம்மையா இருக்கும் தெரியுமா அது? ஐயோ அங்க வர அங்க வர, அது ஒரு மாதிரி அப்படியே இழுக்கும். என்னது இது? உங்கள் மவுத் ஃப்ரெஷ்னர். இந்த மம்மி டாடி வந்து நம்மங்கூட தான் தெரியும், இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை சாப்பிட்றதுக்கு நான் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ண வேண்டியது. ஏன் அந்த இந்த பிள்ளை இவங்க கிட்ட இருந்ததா? ஆ விடவே மாட்டாங்க, சாப்பிடு. இதை சாப்பிட்டா வந்து படிப்பு வராதுன்னு வாங்க. ஆமாம், இது சாப்பிட்டா வந்து ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அப்போலாம் படிப்பு வராதா அப்படி நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஆமாம், இது மவுத் ஃப்ரெஷ்னர் நம்ம படிக்கலாம் தெரியாது இல்ல, அதனால பயந்துரும். ஐயோ பாக்குது அப்படின்னு. ஐயோ எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டதே கிடையாது, இப்போதான் சாப்பிட போறேன். சாப்பிட விட்டதே இல்லை. இந்த ரோஸ் குல்க் வந்துருக்கு தெரியுமா, அந்த மாதிரி வரும். கேட்காரு ஏபிசிடி பிஸ்கெட் எனக்கு உள்ள பிங்க் கலர் இருக்கு வரா, வெயில அந்த டேஸ்ட் வரும். எண்ட்ல நீங்க சாப்பிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜூனியர் இதெல்லாம் எங்களோட ஐட்டம். இது வந்து ஒரு விளம்பரம் ஒன்று வரும். இது கூட என்ன பண்ணுவோம், இங்கே வரேன் இங்கெல்லாம் இருக்கும். இந்த இது ஓப்பனிங் இங்கே இருக்கும், அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளிட்டு அப்புறம் தான் ஓப்பன் போடும். இல்லைடா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுமா, மனசு கஷ்டமாயிடும். ஒரு ரூபாயில் அப்போ என்ன திறமைக்கு தின்னு அப்படின்னு அமைக்கி தின்னு அது ஒரு ஆடு ஒன்று வரும்டா. அந்த ஆடு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, மறந்துச்சு எனக்கு. இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. ட்ரிபிள் ஃபைவ் ஸ்ட்ராங்கடா. ஆமாடா, அதனால சொன்னே நானே ட்ரிபிள் ஃபைவ் போட்டு. ஏய் இதுக்கு பேரே ஸ்ட்ராங், ஒரே மேனுஃபேக்சரர் பண்ணுவாங்களோ. பேரே ஸ்ட்ராங் மிட்டாய், பேரே ஸ்ட்ராங் மிட்டாய். இது 3 பைசா எங்க காலத்துல. இந்த டேஸ்ட்ல போலோ தான் விட்டுறாங்க. இப்போலாம் போலோவே பார்க்க முடியல பெருசா. இருக்குமே போலோ, இருக்குமே போலோ. காம் அது ஒரு யாரும் இப்போ விக்கிறது இல்ல நிறைய இடத்துல. இது ஒரு 4-5 போட்டா வாய் வந்து போயிடும். ஆமா, ஏய் இது வச்சு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் இதையே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படியே இருக்கும் வாயில, எனக்கு பொறுமையில கடிச்சிட்டேன் நான். கடைசியா நம்ம ரொம்ப பழங்கால ஸ்வீட்டு ஜவ் மிட்டாய். நான் சொன்னேன் இல்லையா, இது ஸ்கூட்டர் செய்வாங்க, செயின் செய்வாங்க, தேல் செய்வாங்க, வாட்ச் செய்வாங்க பசங்களுக்கு. கையில் வாட்ச் செய்யப்பார் அவனுக்கு. என்னமோ தெரிஞ்சது, செம்மையா இருக்கலாம். வாட்ச் இது ரக்ஷா வந்த ராக்கி மாதிரி. அவங்க செய்வாங்க நமக்கு தெரியாது இல்ல. சாப்பிடுவாங்களா? ஏய் தேள் செஞ்சு தர்றா, செஞ்சுக்கிட்டு இருக்கா. இது எப்படி, இது எப்படி
என்ன எப்படி மெமரிஸ் எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாலியா அப்படியே போயிட்டு இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் குணா ஹரி பாலாஜி.